சென்னை ரேஸ் கிளப்பிற்கு வைத்த சீல்களை அகற்றவில்லை என்று கிளப் நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. ஆனால் முறையீட்டின் அடிப்படையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என நீதிமன்றம் மறுத்துவிட்டது. குத்தகை பாக்கி தொகை 730 கோடி ரூபாயை செலுத்தவில்லை என கூறி சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பிற்கு சீல் வைக்கப்பட்டது. இதையடுத்து தமிழக அரசின் நடவடிக்கைக்கு எதிராக ரேஸ் கிளப் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியது. அப்போது குத்தகை ரத்தானதும் காலி செய்ய அவகாசம் வழங்காமல் சீல் வைத்ததற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து குத்தகை ரத்து குறித்து கிளப் நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி பின் நிலத்தை சுவாதீனம் எடுப்பது குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ரேஸ் கிளப் நுழைவு வாயில் சீல் அகற்றப்படவில்லை என கிளப் நிர்வாகம் தரப்பில் நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் தலைமையிலான அமர்வில் முறையிடப்பட்டது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் கிளப்புக்கு செல்லும் 3 நுழைவு வாயில்களுக்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டு விட்டதாக விளக்கமளித்தார். இதைத் தொடர்ந்து உத்தரவாதத்தை அரசு மீறியிருந்தால் அது சம்பந்தமாக தனியாக வழக்கு தாக்கல் செய்யலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். அதேநேரம் முறையீட்டின் அடிப்படையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் மறுத்துவிட்டனர்.